COSMOSS7 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஹீலர் ரோஹினி ஃப்ரம் கோயம்புத்தூர். அனைவருக்கும் வணக்கம். எசென்ஷியல் ஆயிலை பற்றி நம்ம பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் ஆயில் நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சலிகா எசென்ஷியல் ஆயில். இந்த ஏஞ்சலிகா எசென்ஷியல் ஆயிலை வந்து தேவதைகளின் எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க, த ஆயில்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ். ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஞ்சலிக் ரிலையம்ஸோடு நம்ம வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு எசென்ஷியல் ஆயில் தான் இந்த ஏஞ்சலிகா எசென்ஷியல் ஆயில். ஸோ இந்த ஏஞ்சலிகா எசென்ஷியல் ஆயில் அப்படின்றது வந்து ஏஞ்சலிகா அப்படின்ற அந்த செடியினுடைய அந்த ரூட் ரீஜன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வகை ஆயில். ஸோ இது வந்து நம்ம வந்து ஏஞ்சலிக் ரிலையம்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு, டிவைன் எனர்ஜியோடு நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆயில். ஸோ ஃப்ரெஞ்ச் டேல் ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கேஞ்சல் மைக்கேல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு துறவிக்கு வந்து ஒரு மாங்குக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஏஞ்சலிகா ரூட் ஆயில் பற்றி, எக்ஸ்பிளைன் பண்ணி அதனுடைய நன்மைகள்லாம் வந்து வெளியிடுறதாகவும், முக்கியமாக அது வந்து பிளேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொற்றுநோய் அதை வந்து அந்த டைமில் அது ரொம்ப தீவிரமாக இருந்த டைமில் இதை வந்து பயன்படுத்தும் பொழுது மக்கள் வந்து பிளேக்ன்ற நோயிலேருந்து தங்களை தற்காத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ரீதியில் வந்து ஆர்கேஞ்சல் மைக்கேல் வந்து கொடுத்ததாக சொல்லப்படுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து இதனுடைய சென்ட் எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஏர்தி மஸ்கி அரோமா மாதிரி இருக்கும். இது மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து அக்யூமுலேட் பண்ண விடாது, டாக்ஸினை வந்து ரெடியூஸ் பண்ணும், பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணும், அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ஸ்ப்ரெட் ஆக விடாது நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ நம்மளுடைய அந்த சுவாச சிஸ்டம் இருக்குல்ல, சுவாசிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அந்த என்டையர் சிஸ்டமை வந்து பலப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் ஈவில் ஸ்பிரிட்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து டிவைனோட நம்மளை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனாலேயே நெகட்டிவிட்டிஸ் வந்து அண்ட விடாது. ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வந்து ஒரு ஏஞ்சலிகா ரூட் எசென்ஷியல் ஆயில் எப்பயுமே வச்சுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மாதிரி தான், நெகட்டிவ் எனர்ஜிஸ்டிருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் மெடிடேஷன் பண்ணும் பொழுது, யோகா ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுதெல்லாம் வந்து நம்ம டிஃப்யூசரில் வந்து இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து அந்த ஆழமான ஒரு தியானத்துக்கு வந்து நம்ம போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே வந்து நம்மக்கிட்ட ஏதாவது எனர்ஜி இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி ரெசிடியூவல்ஸ் இருக்குது, பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னாக்க, இந்த ஆயில் வந்து அதை வந்து அகற்றுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஃபியர், ஹோப்லெஸ்னஸ் இந்த மாதிரி உணர்வு நிலைகளில் தவிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆயில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. சைனாவில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபீமேல் ஜின்செங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த மென்சஸ் டைம்லேயும் சரி, அண்ட் மெனோபாஸ் டைம்லேயும் சரி, பெண்கள் வந்து பலவிதமான அசௌகரியங்களுக்கு உள்ளாகிறாங்க. அந்த அசௌகரியங்களில் இருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குற விதமாக இந்த ஆயிலினுடைய தன்மை வந்து இருக்கிறதாக நம்பப்படுது. ஸோ இந்த ஆயிலை வந்து நீங்கள் சாப்பிட்றது அப்படின்றத தாண்டி இதை வந்து டிஃப்யூசரில் தான் நீங்கள் மெயினாக போடணும். இது வந்து இன்டேக் பண்ண வேண்டாம், இதை நீங்கள் வந்து டிஃப்யூசரில் போட்டு நீங்கள் வந்து அதை இன்ஹேல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயிலில் வந்து நம்ம முக்கியமாக கண்டுகொள்ள வேண்டிய ஒரு பாதுகாப்பு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஃபோட்டோடாக்ஸிக். ஸோ ஃபோட்டோடாக்ஸிக் அப்படின்னு சொல்லும் பொழுது, லைட் வந்து அந்த இடத்துல படும் பொழுது நமக்கு வந்து அது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கலாம். லைட் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சன்லைட். ஸோ நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்போஷர் டு சன்லைட் ஆகும் பொழுது நமக்கு சில இரிட்டேஷன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் எப்பயும் போல் ப்ரெக்னென்ட் லேடிஸோ இல்லை நர்சிங் பண்ணுறவங்களோ யாருமே வந்து இதை வந்து பயன்படுத்துறது வேண்டாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஏஞ்சலிகா ரூட் ஆயிலினுடைய பெனிஃபிட்ஸ். மெயினாக வந்து நமக்கு வந்து அந்த டிவைனோட கனெக்ட் ஆகிறது, பிளட்டில் வந்து ப்யூரிட்டிஸை வந்து மெயின்டைன் பண்ணி இம்ப்யூரிட்டிஸை வந்து அகற்றுறது, அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன், யோகா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, தீய விஷயங்கள், தீய நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை ஆற்றல்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆயிலோட தெரப்பாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு அனால்ஜெசிக், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அண்டு ருமட்டாய்டுக்கு இருக்கக்கூடிய வலிகளுக்கு கூட இந்த ஆயிலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ரூமடாய்டு பேஷண்ட்ஸ்லாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து டிஃப்யூசரில் போட்டு இந்த ஆயில் உடைய அந்த அரோமாவை வந்து அவங்க இன்ஹேல் பண்ணுற மாதிரி செய்யும் பொழுது ஒரு விதமான பெயின் ரிலீஃப் வந்து கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து நர்வ் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதிகமாகவே இருக்குது இந்த ஆயிலுக்கு. அண்ட் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா வந்து இன்ட்யூட்டிவ் ரீடர்ஸ், முக்கியமாக வந்து இந்த உள்ளுணர்வு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், மெடிடேஷன் ப்ராக்டிஸ்னர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்ட்யூட்டிவ் ரீடர்ஸு, இந்த டாரோ கார்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இருக்கிறவங்க, அண்ட் ஆல்சோ ஹீலிங் லைனில் இருக்கிறவங்க, மியூசிஷியன், மிஸ்டிக்ஸ், மெட்டாஃபிசிஷியன்ஸ், கவுன்சிலர்ஸ், நியூரோலஜிஸ்ட் அண்ட் பேசக்கூடிய நபர்கள், ஸ்பீக்கர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆயில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆயில். ஸோ இதுதான் வந்து ஏஞ்சலிகா எசென்ஷியல் ஆயில் பற்றிய தகவல்கள். ஹோப் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ மீண்டும் வேறு ஒரு பதிவோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன்.